ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முத்துமதன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையோட தத்துவமே இதுதான். ஓகேவா? இப்போ வாழ்க்கையோட தத்துவமே இதுதான் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத அடுத்து பார்த்துடலாம். இப்போ நம்ம வாழ்க்கையோட தத்துவத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் எப்போவுமே போட்டுட்ருக்கிற மாதிரி கெமிஸ்ட்ரியோட பேசிஸில் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ கெமிஸ்ட்ரியோட பேசிஸ்லையா, கெமிஸ்ட்ரிக்கும் வாழ்க்கைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு டவுட் வரலாம் உங்களுக்கு. ஆனால் ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேசிக் நீட்ஸ், அதாவது அடிப்படை தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது வந்து எல்லாத்துக்குமே தேவையானது அடிப்படையாக. இது ஏன்னா இது அத்தியாவசியம் கிடையாது, அதாவது அத்தியாவசியம் தான், அனாவசியம் கிடையாது. ஏன்னா உண்ண உணவு இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது, உடுக்க உடை இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது, இருக்க இடம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ இதுதான் என்னது, ஒரு அடிப்படை தேவை. அப்போ இந்த அடிப்படை தேவையை தர்றதுக்கு கெமிஸ்ட்ரி என்ன பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் கெமிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம் உண்ண உணவு. இப்போ உண்ண உணவு அப்படிங்கிறதுல கெமிஸ்ட்ரி என்ன ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான், அதாவது ஒளிச்செயற்கை, ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு பிளான்ட்ஸ்லையுமே என்ன நடக்குது அப்படின்னா, ஃபோட்டோ சிந்தசிஸ் நடக்குது. அப்போ அந்த ஃபோட்டோ சிந்தசிஸில் என்ன நடக்குது அப்படின்னா, வாட்டரையும் கார்பன் டை ஆக்சைடையும் அந்த சன்லைட் முன்னாடி எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டாகவும் ஆக்சிஜனாகவும் கொடுக்குது. ஓகேவா? அப்போது அந்த கார்போஹைட்ரேட்டும் ஆக்சிஜனும் தான் நமக்கு என்னது, ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணுறோம், கார்போஹைட்ரேட் நமக்கு எனர்ஜியை தருது. அப்போது இதுதான் என்னது, ஃபோட்டோ சிந்தசிஸ் நமக்கு உண்ண உணவுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது என்னதுதான், கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ஓகேவா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடுக்க உடை. உடுக்க உடையில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கில் டையிங் ப்ராசஸ் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் கலர் கலராக புது புது டிசைன்ஸாக ஷேட்ஸ்லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பியூர் ஒயிட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்போ ஒருத்தரை இப்போலாம் நம்மளால பேரை கூட சொல்ல முடியாது. அப்போ பேரை கூட சொல்லாமல் அந்த செட்டை போட்டிருக்கிறவங்க, இந்த செட்டை போட்டிருக்கவங்கன்னு சொல்லி நம்ம அந்த கலரை வச்சு கூட டினோட் பண்ணுற மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்தது. ஓகேவா? அப்போ அதுதான் என்னது, டையிங் ப்ராசஸ். அடுத்து இருக்க இடம். இப்போ இடத்துல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கொடுத்துருக்க பிக்சர் கூட ஒரு பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கலாம், ஆனால் என்ன, ஒரு சின்ன வீடுனாலும் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்லா. இப்போது ஒரு கம்பெனிஸ்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போது அதில் உள்ள சிமெண்ட், செங்கல் எல்லாத்துலேயும் உள்ள பாண்டிங்கிறது கரெக்டாக இருக்கணும். அப்போனா தான் அது நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இப்போ பெயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த லேமினேஷன் பண்ணுற பெயிண்ட் அப்படிலாம் சொல்லிட்டு விளம்பரம் போடுவாங்க, அதில் உள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள பாண்டிங்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பெயிண்ட்டை செட் பண்ணியிருப்பாங்க. அதனால மழைனாலையும் வெயில்னாலையும் அது என்ன ஆயிராதுன்னா உருகிறாது. அப்போ அதனால அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு என்னது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி தான். ஓகேவா? இதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, கெமிஸ்ட்ரியும் லைஃப்பில் உள்ளது தான், அதனால தான் வாழ்க்கையோட தத்துவத்தையும் கெமிஸ்ட்ரியும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம அது எப்படின்னு சொல்லி சேர்த்து பார்த்துடலாம். இப்போ கெமிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லீச் ஆட்லியர் பிரின்சிபல். ஓகேவா? லீச் ஆட்லியர் தத்துவம்னு சொல்லி சொல்லலாம். அப்போ லீச் ஆட்லியரோட தத்துவத்தை வச்சு தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவை பற்றி சொல்ல போகிறேன். அது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, நான் இந்த கொடுத்துருக்கல ஈக்குவேஷன் அதுதான். மொத்தத்தில் நம்ம லைஃப்பில் உள்ள எல்லாமே என்னதுதான், ரியாக்ஷன்ஸ் தான். ஓகேவா? அப்போ அந்த ரியாக்ஷன்ஸ் பற்றி தான் அவர் சொன்னார். என்னென்னா, நம்ம எவ்வளோ அளவுக்கு ஒரு ரியாக்டன்ஸ் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ ப்ராடக்ட்டும் ரியாக்டண்ட்டும் எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விலிபிரியமில் தான் இருக்குது. ஓகேவா? அதாவது வினைபடு பொருளும் வினை விளைபொருளும் ஈக்விலிபிரியமில் தான் இருக்குது. அந்த மாதிரி ஈக்விலிபிரியமாக இருக்கிற ரியாக்ஷனில் நம்ம சப்ரஸ் பண்ணிச்சில அது ஒன் சைடாக மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதாவது அது மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏபிங்கிறது நான் கொடுத்துருக்கேன்னா, இப்போ அதுவும் சிடிங்கிறது ஈக்விலிபிரியமில் இருக்கும். இப்போ ஏபியோட அளவு அதிகமாகச்சில சிடி ஃபார்ம் ஆகிறது அதிகமாக இருக்கும். சிடியோட அளவு நிறையா வந்தது அப்படின்னா ஏபிங்கிறது ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இதுதான் என்னது, சப்ரஸ் பண்ணுறது. அப்போ இதை வச்சு தான் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையோட தத்துவமே இதுதான். அதை நம்ம பார்த்தோம்னா இதுவும் நமக்கு புரியும், அதுவும் நமக்கு நல்லா புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும் இன்பம் துன்பம் ரெண்டுமே என்னதான், ஆப்போசிட் தான். ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விலிபிரியமில் இருக்கும். ஏன் அதை ஈக்விலிபிரியமில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, இப்போ இன்பம்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா
அதோட அளவு கூடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு துன்பம்ங்கிறது வந்தே ஆகும். இது நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா இது எப்படி சொல்றேன்னா எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான். ஓகேவா? அப்ப ஈக்லிபிரியம்ங்கிறது தான் என்னது, நம்மளோட வாழ்க்கையோட தத்துவமே. ஓகேவா? இது இன்பம் துன்பம் மட்டும் இல்ல, நல்லது கெட்டது இந்த மாதிரி எல்லா ஆப்போசிட்டான விஷயத்துலயும் நமக்கு கண்டிப்பா இது ஒண்ணு இருந்ததுன்னா அந்த கண்டிப்பா வந்தே ஆகும். இப்போ நிறைய பேர் நினைக்கலாம் அப்போ நமக்கு துன்பமே வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா துன்பம் மட்டும் வராது, நமக்கு அதுக்கு ஈக்குவலா இன்பமும் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். நமக்கு எல்லாமே சீக்கிரம் கிடைச்சிருச்சுன்னா நமக்கு வாழ்க்கை போர் அடிச்சிடாது அப்படிங்கிற ஒரு வேர்ட் நமக்கு ஞாபகம் வருதா? ஓகேவா? அப்போ நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா காத்திருக்கணும். நமக்கு கண்டிப்பா ஈக்குலிபிரியம் இருக்கிறதுனால எல்லாமே நல்ல விதமாகவும் மாறும். கெட்டதே ஓவரா நடக்குன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓகேவா? அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.